அஸ்லாம் வலைக்கும். நம்ம கடை சூடாயிடுச்சு, தேவையானாலும் நம்ம எண்ணெய் சேர்த்துருக்கோம். கரண்ட் இல்லை, அதனால தான் நாங்கள் இருட்டாக இருக்குது. எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ காரத்துக்கு நம்ம காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு மூணு காஞ்சி மிளகாய் சேர்த்துருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம புளி ஒரு 50 கிராம் புளி, முழு பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா தட்டி வச்சுருக்கோம். தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் போட்டு, பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தட்டி வச்சுருக்கோம். புளியும் கரைச்சி வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு அரை ஸ்பூன் மிளகு, தேவையானாலும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மழை காலத்தில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். கொதிக்கிட்டோம். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். நம்ம இப்போ வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரசத்தை. மாற்றியாச்சு. ரசமும் ரெடி. இதை மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம ரசம் காய்ச்சி வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றும் போது நம்ம வந்து எப்பவுமே எல்லாரும் அப்படி செய்வாங்கன்னு தெரியாது. எங்கள் வீட்டில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வந்து அந்த கடாயை கழுவி ரசத்தில் ஊற்றிடுவாங்க. இப்போ அதே கடாயில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கரண்ட் இல்லைன்றதுனால நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும். அதில் நம்ம வந்து ஒரு 3 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய் நல்லா ரொம்ப புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ அது கூடயே நம்ம வந்து ஒரு 2 தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு மிளகாயத்தூள் ஒரு அரை ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன். இப்போ க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கலாம். ரசத்துக்கும் நண்டு கிரேவியும் நல்லா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கரண்ட் இல்லைன்றதுனால தான் நம்ம வந்து வெங்காயத்தக்காளிலாம் அந்த மிஷினில் கட் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு அரை ஸ்பூன் சோம்புத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கலரி விட்டுக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணதும் நல்லா தான் இருந்துச்சு. மிக்ஸை அரைச்சி செஞ்சிருப்போம். கரண்ட் இல்லைன்றதுனால நம்ம இப்படி செஞ்சோம், ஆனால் நல்லா இருந்துச்சு. நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போ நம்ம தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்புத்தூள் ஒரு அரை ஸ்பூன், சேர்த்தாச்சு. இப்போ நல்லா நம்ம கலரி விட்டுக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். நண்டு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம தண்ணி ஊற்றிருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்ட வச்சோம். நண்டு கிரேவியும் ரெடி. மீன் குழம்பு நேற்று வச்சு, மீன் குழம்பு இருந்துச்சு. மீன் குழம்பும் ரெடி, நண்டு கிரேவியும் ரெடி. மிளகு ரசம், மிளகு பூண்டுலாம் போட்டால் ரசமும் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.